गुरुर्ब्रह्म गुरुर्विष्णो गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात्परब्रह्मादस्मै श्रीगुरवे नमः गुरवे, गुरवे सर्वलोकानां विषदेपवरोहिणां निधये सर्वविद्याणां दक्षिणा दक्षिणामूर्तये नमः वेल् वेल्मुरुहा शिवेल्मुरुहनिकरहरोकरा புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது நேரம் நாள் நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஐயர் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளில் எனக்கு என்ன நட்சத்திரம் இருக்குது அதற்குண்டான பலாபலன்கள் என்ன இது எனக்கு சாதகமாக இருக்கா அது மட்டும் இல்லாத உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் என் தொழில் நன்னா இருக்குமா எனக்கு உண்டான நிறங்கள் என்ன வழிபடக்கூடிய தெய்வீக வழிபாடு என்ன இருந்தே பண்ணக்கூடிய ஆன்மீக தாந்திரீக பிராயசத்தை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்ரீவிகாரி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் காலை பதினோரு மணி பத்து நிமிடம் வரை பின்பு அனுஷம் இன்றைய திதி திரையோதி மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலையில் பதினோரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் விசால நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் சனிக்கிழமை சனிக்கிழமையாக அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு இன்றைக்கி ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா வருண பகவானை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் வருணன் இந்த வருண பகவானுக்கு மகத்துவம் அதிகம் ஏன்னா நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவா அது மாதிரி இந்த வருபகவானை வேண்டின்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சுபீட்சமான மலை இருக்குமோ அந்த இடத்துல சுபீட்சமான வருண பகவானுடைய பூர்ணமான அனுகிரகம் இருக்குமா அப்பேற்பட்ட நாளாக இன்றைய தினம் இருக்கங்காட்டி வருண பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு வருணம் வேண்டின்றோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தண்ணி பஞ்சமே என்றைக்கும் வராது அவர் மலை போல் இருந்து காப்பாராம் அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினத்துக்கு எடுத்துண்டு அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் திரையோதசி இருக்குது ஆக நேற்று பிரதோஷ வழிபாடு பண்ணியிருப்போம் ஆனாலும் சிவ வழிபாட்டுக்கு உரிய உரிய திதி அப்படின்னு சொல்லலாம் திரையோதசி திதி அதனால் சிவ வழிபாட்டுக்கும் விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு சனீஸ்வரருக்கு எள்ளு போட்டு அர்ச்சனை பண்ணுறது அதாவது எள் பொட்டணத்தை போட்டு எரிக்கிறது நம்மளுக்கு தோஷங்கள் போக்கும் அப்படின்னு சொல்லுவா அப்பேற்பட்ட விசேஷகரமான நாளாக இந்த தினம் உண்டு தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம விட்டோம் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற புதிய முயற்சிகள் வேணும் யாராவது உங்களை பற்றி பேசுகிற பேசிட்டு போட்ட ரொம்ப கவலைகள் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம த சத்துணையாட்டியாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கோபமாக வெளிப்படணும் அதனால் கவலையிலாக இருக்கக்கூடிய காரணத்தை கொண்டு ஓரிரு நாள் கழித்து அந்த விஷயத்தை வெளியில் சொல்லிக்கிறது நல்லது தெய்வம் தெய்வந்தான் துணை தெய்வாதீனம் தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் இருந்தால் எல்லா காரியங்கள்லையும் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிருத்திய நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை முயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிறருக்காக சிபாரிசு பண்ணுறது கணவருக்காக தெரியாமல் காசு எடுத்து கொடுக்கறது மனைவிக்கு தெரியாமல் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணுறது அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணுறது இந்த மாதிரி அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு ஞானத்தேருளும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே பொறுமையாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் முயற்சித்த காரியங்கள்லாம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நிதானம் கடலை விட பெரியதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிதானமாக சிந்தித்து செயல்படுவேல் பாட்டு படிச்சுட்டு இருக்குவாள் டான்ஸ் படிச்சுட்டு இருக்கவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு காலேஜ் தேடின்னு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வாளுக்கு படிப்பு ரீதியான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நினச்ச காரியங்கள் கைகூடும் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு புதுசாக கிளினிக் ஆரம்பிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்கள கிளினிக் வச்சுன்னு இருந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றம் நினச்சின்னு இருக்கு இந்த காலங்கள் கூடி வந்தாச்சுன்னே சொல்லலாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது மனதளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செயல்பாடுகளில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் தடங்கல்களை போக்கும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே லாபம் இல்லாத ஒரு காரியமும் கிடையாது முந்தையெல்லாம் யதார்த்தமாக எல்லா காரியங்களிலும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கை காசு செலவு பண்ணின்னு இப்போ அப்படி இல்லை இதனால் என்ன லாபம் இதனால் என்ன பிரயோஜனம்னு யோசித்து செலவு பண்ணக்கூடிய தினமாக இருந்துன்னு இருக்கும் ரொம்ப தெரிஞ்சவா புரிஞ்சவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுவேன் தெரியாதவாளுக்கு காரணம் இல்லாமல் காரியத்தை செய்ய மாட்டேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் அதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தவறு அதனால் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் பண்ணிக்கிறது நல்லது வேலையாட்கள் மூலமான அதிகாரிகள் மூலமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு மேல் மேல் உண்டான அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணைநிற்கும் அற்புத வழிபாடு ராசி அன்பர்களே கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் கணவன் மனைவி உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனை அண்ணா தம்பி புள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் தனியாக நிறைய ஸ்கில்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கில்லும் நமக்கு நிறையா வேணும்னு சொல்லிட்டு அதை போய் கற்றுக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த குறைபாடுகள்லாம் தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற சொந்த பந்துக்கு ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்கள் உடல் உபாதைகள் இருக்குது அவளுக்கு எதுனோ சில சரியில்லைங்கிற செய்திகள் வரும் அப்போதைக்கு வருத்தப்படுவேல் கொஞ்ச நேரத்தில் திருப்பி உங்கள் இயல்பான வேலைகளை பார்ப்பேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமரப்பச்சே வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்கள் சிம்மராசி நேர்களே நிறையா செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் அதே சமயத்தில் திருப்தி இருந்துருக்கும் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்கும் ஹோட்டல் வச்சுன்னு வச்சுருக்க அளவுக்கு புதிய ஹோட்டல் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சின்னதாக வச்சுன்னு இருக்கும் இன்னும் பெருசாக ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தந்தை தாய் செய்த அதே தொழிலை நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் நல்ல பேர் புகழ் வாங்கணும் வெளியிலையும் பேர் புகழ் வாங்கணும் குடும்ப பேரை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு முயற்சி எடுப்பில் வெற்றி உண்டு குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமா குழந்தை இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சுன்னு இருந்தவா ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான யோகங்கள் உண்டு சில வழக்குகளில் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன்களை தீக்கிறதுக்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவதில் நிச்சயம் வெற்றி பெறும் இன்றைய தினத்தில் சிம்மராசி உண்டான அதிர்ஷ்ட எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருஷ்ணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களே சில நேரங்களில் ஏற்பட்ட சில கோபங்கள் சில நேரங்கள் யாராவது உங்களை சொன்னதன் வச்சன் மூலமாக எடுத்த முடிவு தான் இன்றைக்கி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வைராக்கியத்தில் முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து முயற்சி செய்து விடாமுயற்சியில் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பிறருக்கு தெரியலாம் பிறருக்கு தெரியப்படாதுன்னு ரகசியமாக வச்சுன்னு இருப்பேன் சில நேரம் உங்களை அறியாமையே நீங்களே அதை வெளிக்கொண்டு வரதுக்குண்டானதாக இருக்கும் வீடு வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் கார்மெண்ட் சம்மந்தமாக உணவு சம்பந்தமான தொழிலில் இருக்கிற வாழ்க்கையில் லாபகாரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் தேடுவில் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா மேலும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணி திருப்பியும் தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷத்துலேருந்து வேண்டாம் திரும்பி வந்துள்ளான்னு நினைப்போம் திருப்பி அதுவே கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டானதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு உலாராசி என்பர்களை மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் பண வருமானங்கள் கூடி வரத்துக்கு நல்ல நாள் ஃபினான்ஸில் இருக்கிறவா பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்திலேருந்து மாற்றம் வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் பண வரவுகளும் இடமாற்றங்களும் தேடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பேச்சு திறமையினால் மேலும் 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 பெறுகிறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் நிலையா நிலையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து சில நேரம் குழப்பம் ஐயோ இது வேண்டாமல் நினச்சிட்டு இருப்போம் நல்லா தான் போயின்னு இருக்குது ஏன் வேண்டான்னு சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறவாள்லாம் சொல்லுவாள் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் ஆமாம் நான் ஏதோ ஒரு புத்தி இது இல்லாமல் வேலையை விடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதனால் வேலையை விட்டு இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது துளாராசி என்பர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது திருமண மண்டலம் வச்சுட்டுருக்கிறவாளுக்கு மேலும் புதிய இடம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு லாபத்தில் திருப்பியும் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவர்கள் பண வரவுகள் தேடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை அற்புத வழிபாடு விஜயராசி என்பர்களே நல்ல பாசமான ரொம்ப பிடித்தவாளை வாளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் சகோதர சகோதரிகள் ரொம்ப நாள் பார்க்காதவாள் என்ற தினத்தில் சந்திக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு அதே மாதிரி பெற்ற தாய் தந்தையார் பார்க்க நான் வெளியூரில் தான் ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருக்கேன் வரத்துக்குன்னான வாய்ப்புகளே கிடையாது வெளிநாட்டில் இருந்துட்டுருக்கேன் இப்போ லீவு கிடச்சிட்டு வந்து விட்டேன் நான் ஆர்மியில் இருக்கேன் நேவியில் இருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவை சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தினமாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் பெரிய 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 செயல்பாடுகள்லாம் இன்றைக்கு எடுத்து பண்ணுவீங்க ரொம்ப பெரிய காரியம் மற்றவாலால் பண்ண முடியாது உங்களால் சுலபமாக செய்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது டீச்சராக இருந்துகிட்டு இருக்கோம் லெக்சராக இருந்துருக்கோம் ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு கார்மெண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அதுமே வீட்லேயே சின்ன சின்ன தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்கவர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும் நகை கடை வச்சுருக்கோம் வெள்ளிக்கடை வச்சுட்டுருக்கோம் கா கிரானேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோ கல்குவாரி வச்சுட்டுருக்க வாழ்க்கெலாம் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு சில நேரங்கள் சில நேரங்கள் மன கஷ்டங்கள் இருந்தாலும் பல நேரங்களில் பொருளாதாரங்கள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிற நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி நேயர்களே நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாள் சில நேரம் உடல் உபாதைகள் இருக்கிறத கூட பொருட்படுத்தாமல் வேலை 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 வேலைன்ற அதில் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரும் சரி குடும்பம்னு சொல்லிட்டு முழு நேரத்தில் இருந்ததுன்னா வேலையை பற்றிய சிந்தனைகள் இருந்துட்டு அதே பேச்சு இங்கே பேச பேசாமல் நீங்கள் வேலைக்கே போங்க இதை பற்றி ஏன் பேசின்னு இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு சின்ன சின்ன உபாதைகள் அப்பப்போ இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறக்கூடியதாக இருந்துருக்கும் பிறரை குறை சொல்லி ஒரு காரியத்துக்கு காரணம் காமிக்கிறத விட அந்த குறை இல்லாத அந்த காரியத்தை வெற்றி கொள்வது எப்படி அப்படிங்கிறத யோசிச்சல்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாகும் விவேகானந்தர் சொன்ன மாதிரி எல்லா ஸ்ட்ரென்த்தும் நம்மகிட்ட இருக்குது நம்ம இதுக்கு போய் வெளியில் தேடக்கூடியதாக இருக்கணும் அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை மேம்பெருக்கி நல்ல முன்னேற்றி அதுக்கு தகுந்தாப்பில் செயல்பட்டோம்னா வெற்றி பெற்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளிநாடு செல்லணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு உடனே அந்த காரியத்தை பண்ணுங்க ரொம்ப யோசிக்காதீங்க ஏதேனும் முயற்சி எடுத்தால் உடனே சட்டுன்னு பண்ணிடணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை உடனே அனுபவிச்சிட்டோன்னா பெருசாக அது பின்னாடி தெரியக்கூடாதா இருக்கும் தனுர்ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மகாராசி என்பர்கள நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் நீங்கள் ஒரு காரியம் பண்றது அப்படின்னு சொன்னால் உடனே எதிர்ப்பு எங்கே முன்னேறிட்டா என்ன பண்ணுறது எங்கே ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற எதிர்ப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கவலையே படமாட்டேன் இதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஓட்டுவே இப்படி தான் இருக்கும் ஆனாலும் நான் முன்னேறுவேன் முன்னேறுவேன்னு சொல்லிட்டு செயல்பாடுகளில் முழுமையாக கவனம் செலுப்பில் நிச்சயம் செயல்பாடுகளில் வெற்றி அடையும் சில நேரங்கள் மனசில் போட்டு கவலைகள் இருக்கும் என்னடா இப்படி பண்ணின்னு இருக்காள் என்று அது கொஞ்சம் நேரத்தில் அது மாறக்கூடியதாக இருக்குது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் இரும்பு சம்பந்தமாக லாரி சம்மந்தமான எஸ்டேட் வச்சுன்னு இருக்க வாழ்க்கைலாம் பண வரவுகள் தேடி வரக்கூடாது உணவு சம்மந்தமான தொழில் வரவாழ்க்கு வெற்றிகள் உண்டு மகராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை அற்புத வழிபாடு கும்பராசினியே நிறையா தடங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அப்பப்போ நல்லாவா கெட்டவான்னு பார்க்காம தடங்கள் கொடுத்துட்டே இருப்பேன் சரி நான் அப்படி நான் ரொம்ப யதார்த்தமானவா அது இருந்தாலும் நம்மளை துன்பம் கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருப்பேன் அது பேச்சினாலேயோ செயல்நாளையோ இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும் நீங்கள் தைரியமாக அந்த காரியத்தில் வெற்றி குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு துணி சம்பந்தமான அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கிற இன்டீரியர் டிசைனராக இருந்துட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்த நம்ம தொழிலில் இருந்துருக்க வாழ்க்கையில் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் விற்காத இடம் வித்துத் தீர்றத்துக்குண்டான வாய்ப்புகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் கொஞ்சம் குணம் பார்த்து இருந்து பண்ணிக்கணும் அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி கொடிகள் இதெல்லாம் இன்னும் நிறைய நம்ம வச்சுக்கணும் நிறைய பராமரிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றி நிறைய செடிகள் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு வீடு கட்டின்னு இருக்க வாழ்க்கைக்கு மேன்மை பிறக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்டமான என்ன ஆறு நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அதில் மீனாட்சி என்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூட வரக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல மனிதர்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு நல்ல விஷயங்களை பற்றி பேசுவேன் இன்னைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய யோசனைகள் நிறையா இருந்துருக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை மேம்படுத்தி அதன் மூலமாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு அதுமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா பண சம்பந்தமான வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு மேலும் மேலும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும் மீடியா சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் குழந்தை வா குழந்தை சம்மந்தமான எதிர்பார்ப்பு இருக்கிறவாளுக்கு மருத்துவ ரீதியாகும் அதே மாதிரி தெய்வாதீனமாகவும் நிச்சயம் காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருந்துட்டுருக்கு கோயில் கட்டின்னு இருக்காள் வீடு கட்டின்னு பண பணவரவுகள் தேடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிரம்பறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தித்தம் இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயசித்தில நம்ம நிறைய விஷயங்கள் பொதுவாக நம்ம பார்க்குறது உண்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சார் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு நாங்கள் வேலை கிடைக்கிறதுக்காக நீங்கள் சொன்னதை பொண்ணு எனக்கு வேலை கிடச்சிருது வெளிநாட்டிலேருந்து நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு யூஎஸ்லேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார் சார் நீங்கள் வேலை வாய்ப்பை பற்றி சொன்ன எனக்கு அப்படியே நடந்தது இன்றைக்கி வேலை ஆட்கள் மூலமான சில பிரச்சனை இருக்குன்னு எப்போவுமே நான் சொன்னதை கேட்கக்கூடிய ஆள் திருப்பி என்கிட்ட எதிர்த்து பேசுனா உண்மை இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தீரும் அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தாந்திரிக சித்தம் இன்னல்கள் நீங்க துன்பங்கள் தொழைய நம்ம வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான மந்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயசம் நிறைய இன்னல்கள் இருந்துன்றிருக்கிறவாளுக்கு இப்படி இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் துன்பங்கள் இருக்கிறவாளுக்கு துன்பம் போனால் போதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துன்னு இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்து என்னால் பயன்படுத்த முடியல யாராவது என் கஷ்டத்தை நீக்கினா போதுமே அப்படின்னு நினைப்போம் யாராவது எதுக்கு அதுக்கு தெய்வம் தான் துணை நிற்கும் அந்த தெய்வத்தை நாமத்தை கூப்பிட்டா போதும் இறைவனுடைய நாமத்தை கூப்பிட்டா போதும் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவா இறைவனுடைய நாமத்தை கூப்பிட்டோனோ உடனே பக்கத்தில் வந்து இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வத்தில் சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வத்தில் துர்காம்பால் பிரதானம் இன்றைக்கி அந்த துர்காம்பாளுடைய ஒரு அற்புதமான மந்திரம் தான் நம்ம சொல்ல போகிறோம் துர்கை எப்படி இருப்பா நம்ம கோயிலில் போய் பார்த்தோன்னா சுவாமியோட விக்கிரகத்தன் நம்ம நினைப்போம் ஆனால் இன்றைக்கி அப்படி நினைக்க மாட்டோம் இந்த துர்காம்பாலை ஒரு எனர்ஜியாக நினைப்போம் சக்தி துர்கைன்னா என்ன சக்தி தான் அது ஒரு எனர்ஜியாக எனர்ஜியாக மனசில் எடுத்துப்போம் அந்த எனர்ஜின்னு சொன்னால் என்ன அது வந்து ஒரு பார்த்துட்டேன்னா ஒரு அக்னி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சக்திங்கிறது ஒரு அக்னி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே போடுறதாக நம்ம வந்து எண்ணிக்கணும் இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லிக்கணும் ஆக சுவாமி படத்துக்கிட்ட உட்காந்து அந்த அக்னியை பார்த்து அந்த அக்னி நமக்குள்ளே போகிறதாக வேண்டிக்கணும் அதுதான் சக்தியின் வடிவம் துர்கா சச்சிதானந்தா ஓம் துர்கா சச்சிதானந்தா ஓம் துர்கா சச்சிதானந்தா சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தேவி உள்ள ஆவாரணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் ஓம் துர்கா சச்சிதானந்தா ஓம் துர்கா சச்சிதானந்த அந்த மாதிரி ரொம்ப துன்பம் இருக்கிறவா சச்சித் ஆனந்த ஸ்வரூபணியாக இருக்கக்கூடியவ அந்த துர்கா அந்த துர்கா சக்தி வடிவம் அந்த சக்தி ஒரு அக்னி பிழம்பு அந்த அக்னி பிளம்பாக இருக்கக்கூடியவள் நம்மளுக்குள்ளே இருந்தா அப்படின்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் வெற்றி பெறுறத்துக்குள்ளானதாக இருக்கும் இன்றைக்கி இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள மந்திரமாக இருக்கும் இதுவரைக்கும் தெய்வ வழிபாடை பற்றி சொன்னோம் அந்த சக்தி தெய்வ வழிபாடு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தி ரூபமாக நம்ம அம்பாவை பார்க்குறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதர்ஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறார் மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபுரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து ஜோதிஷாச்சாரியார் மகேஷே நன்றி வணக்கம்